ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி. இன்றைக்கி நான் வந்துட்டு சட்னி பண்ண போகிறேன். இந்தியாவுக்கு வந்தாச்சு, இனி எங்கள் வீட்டு சாப்பாடும் நான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், பச்சை மிளகாய்க்கு க்ரீன் சில்லி சொல்லுவாங்க, வெங்காயத்துக்கு ஆனியன், அது இங்கிலீஷில் அனியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சனியன்னு சொல்லிடாதீங்க, அனியன், ஆனியன் இல்லை அனியன். அடுத்தது கொத்தமல்லிக்கு கோரியாண்டர் லீவ்ஸு, அடுத்தது கருவேப்பிலைக்கு கறி லீவ்ஸு, அடுத்தது தக்காளிக்கு டொமேட்டோ, இப்போ ரெண்டு டொமேட்டோஸ் தேவையான உப்பு. இப்போ வந்துட்டு பாருங்கள், இங்கிலீஷில் சொல்கிறேன், க்ரீன் சில்லீஸ், அனியன், கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் அண்ட் ரெக்வயர்டு சால்ட், தேவைக்கு ஏற்ப உப்பு, சரிங்களா. அது நமக்கு தேவையானது, நல்ல கொஞ்சம் காரம் ஒன்று ரெண்டு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தூக்கில் சாப்பிடுவோம். பட் பார்க்குறதுக்கு கம்மியாக தான் இருக்குது வந்து இந்தளவுக்கு. ஸோ இதை வச்சு இட்லி வச்சாச்சு, இன்னொரு அடுப்பில் இதெல்லாம் எண்ணெயை ஊற்றி வணக்கி, இதெல்லாம் நறுக்கிட்டு வணக்கிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு தாளிச்சுட்டு இதனுடைய சட்னியாக கொண்டு வந்து காமிக்கிறேன், சரியா? என்ஜாய் பண்ணுறீங்களா? ஜாலியாக இருக்கா? ஆஹா, சூப்பராக இருக்குல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கண்டுக்கலாம். தேங்க்யூ.